மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 574வது வீடியோ நினைக்கிறேன். உச்ச கிரகத்தினுடைய தசை அப்படிங்கிறதுல ஒரு ஜாதகத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருமே ஆசைப்படுறீங்களே, கேள்விகள் கேளுங்க, கேள்விகள் கேளுங்க, சரியாக பதில் சொல்கிறோமான்றதை பாருங்கள், பரிசோதியுங்கள், ஒரு தவறுகளை திருத்துங்கள்னு சொல்கிறீங்களே அப்படின்றதுக்காக ஒரு நிலையில் ஒரு இதை போட்டிருந்தேன். ஒரு பளிச்சென்று என்னுடைய வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும், பளிச்சென்று தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே பளிச்சுன்னு என்ன தெரியுது, அதை கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்றத கேட்டிருந்தேன். என்னுடைய எதிர்பார்ப்புகளே குறைவு தான். பொது வீடியோவில் அது பொதுவான வீடியோவாக யூடியூப்பில் போட்டவர் ரெண்டே ரெண்டு பேர். தந்தை பாதிப்பு இதாங்க பளிச்சு. திரையில் அந்த ஜாதகம் வருகிறது. 574வது வீடியோவில் நான் கேட்ட கேள்வி, இந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் பளிச்சென்ற சில பேர் கதை எழுதுகிறீர்கள். அன்பு மாணவர்களே, சுருங்க சொல்லி விளங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு இடத்துல எவ்வாறு நச்சுன்னு பலன் சொல்கிறது, சுருங்க சொல்வது, அதுதான் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பாயிண்ட்டை நெத்தியடியே அடிக்கணும்னு சொல்கிறேன்ல, திரையில் ஜாதகம் வந்து விட்டது. இந்த ஜாதகத்தை பார்த்தவொடனே நான் சொன்ன பலன், அம்மா அப்பா அமைப்பே இல்லையம்மா, அப்பா அமைப்பே இல்லையே. உடனே அந்த தாய், ஆமாங்கய்யா, வயிற்றில் இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டார். இந்த பெண் இதுவரைக்கும் பிறந்ததுலேருந்து தன்னுடைய தகப்பனை பார்த்ததே இல்லை, உயிரோடு தான் இருக்கிறார், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இந்த பெண் பிறந்ததுலேருந்தே அவருடைய அப்பாவை பார்த்ததில்லைன்னார். இதுதான் பளிச்சுன்னு தெரியக்கூடிய சில விஷயங்கள். மேற்கண்ட ஜாதகத்தில் அது பளிச்சுனே தெரியுது. மேற்கண்ட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பளிச்சென்றே தெரியும். என்ன அமைப்புகள், இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். என்ன அடிக்கடி சொல்கிறேன்னா, அதாவது ஒரு நிலையில், எந்த ஒரு நிலையிலும் சூரியன் சனி போன்ற அமைப்புகள். இப்போது அந்த ஜாதகத்தில் பாருங்கள், திரையில் தெரிகிற ஜாதகத்தில் ரிஷப லக்னம், ரிஷப லக்னம் ஒன்பதுக்குடைய எப்போதாவது சூரியன் சனி ரெண்டு பேருமே இணைஞ்சிருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே கெடுவாங்கன்றதை சொல்லியிருக்கிறேன். திரையில் தெரிகிற ஜாதகத்தில் பார்த்தவுடன் பளிச்சென்று தெரியக்கூடிய அமைப்பு, ஒன்பதாம் இடத்தில் ராகுக்கெதுக்கள், ஒன்பதாம் இடத்தில் தேய்பிரை சந்திரன், ஒன்பதாம் அதிபதி, பன்னிரெண்டில் மறைந்து நீச்சம், அந்த ஆதிபத்தியம் காரகம் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து சொல்லிட்டு எடுத்துடணும். சில நேரங்களில் அப்படியே நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சில நேரங்களில் ஜாதகம் அப்படியே தபா நான் இருக்கிறேன் பார், தபா நான் இருக்கிறேன் பார், தபா நான் இருக்கிறேன் பார்ன்னு காட்டும். அது மாதிரியான அமைப்புகள், தைரியமாக பலன் சொல்லக்கூடிய அமைப்புகள் இங்கே பார்த்தீர்களே. ஆனால் ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் தேய்பிரை சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு அர்த்த ஒளிபொருந்திய அமைப்புள்ள ராகுக்கெதுக்களோடு இணைந்து பாவத்துவமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை முழுக்க ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கின்ற அமைப்பில், சந்திரன் தேய்பிரையாக இருக்கிறார், ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பார்வை இருக்கிறது, ஒன்பதாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறது, ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார், அவர் மிகுந்த ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். அந்த இடத்துல நீச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தை இழந்து அவருக்கு ஆகாத சூரியனோடு சேர்ந்து எல்லா அமைப்பிலையும் ஒன்பதாம் பாவகமும், ஒன்பதாம் பாவகாதிபதியாகிய காரகாதிபதியாகிய சூரியனும் கெட்டிருக்கின்ற இந்த அமைப்பில் இந்த பெண்ணிற்கு பளிச்சென்று தெரியக்கூடிய அமைப்பு என்னங்க? அப்பா அமைப்பே இல்லைங்க, நான் சொன்ன முதல் அமைப்பே அதான். அடுத்து அப்படியே பதில், ஆமாங்க, வயிற்றில் இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான இல்லையா? இந்த பெண் இது வரைக்கும் 20-22 வயசு ஆயிடுச்சு, 1999 25 வயசு ஆயிடுச்சு. இந்த பெண் இது வரைக்கும் தன்னுடைய தகப்பனை பார்த்ததே இல்லை என்ற அந்த தாய் வருத்தத்தோடு சொல்கிறாங்க. இதுதாங்க பளிச்சுன்னு தெரிகிற விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக, ஒவ்வொன்றிலும் நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. பொத்தாம் பொதுவாக சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம். என்ன யார் கேட்குறது? வந்து கேட்க போகிறீங்களா அண்ணா, சொகாயை பிடிக்க போகிறீங்களா அண்ணா? அண்ணா நீங்கள் சொகாயை பிடிச்சிருவீங்களோன்னு பயப்படுற உண்மையான ஆசாம்னா மனசாட்சி குத்தம், நீங்கள் சொகாயை பிடிக்கவே தேவையில்லை, எனக்கு தூக்கம் வராது. ஒரு ஜோதிடத்தில் மட்டும் ஒன்றை மறைத்து விட்டால், ஒரு பொய்யை சொல்லிட்டா, சொல்லலை, சொல்ல தேவையும் இல்லை ஆண்டவன் பண்ணியத்தில், ஆனால் எனக்கு தூக்கம் வராது, என் மனசாட்சியை என்னை கொண்டுடுமே. அப்போ இந்த உச்சனின் தசை அப்படிங்கிறத பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு போகாமல் அதில் உள்ள நுணுக்கங்களை அப்படியே கொஞ்சம் போட்டால் என்ன அப்படின்னு தோணுச்சு. உச்சனுடைய தசை கெடுதல் என்னங்க? நீங்கள் உச்சனாலே நல்லதானங்க செய்வார்ன்றீங்க. பாருங்கள், சில நிலைகளில் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, முதல் கட்டம் வந்து விட்டது. ஆனால் நான் பொதுவாக இந்த பழமொழிகளை ஊக்குவிப்பதில்லை. பழமொழிகள் வந்து ஒரு நிலையில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதுகை மோனைக்காக சொல்லப்பட்டதாக இருக்கும். ஆயினும் உச்சனை உச்சன் ஒரு நிலையில் குருவும் செவ்வாயும் பார்ப்பாங்க, ரெண்டு பேருக்குமே நல்லது.
நண்பர்கள் உச்சனாகி பார்த்து கொள்வதற்கும் ஜென்ம விரோதிகள் உச்சனாகி பார்த்து கொள்வதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த ஜென்ம விரோதிகளான சூரியனும் சனியும் உச்சனாகி பார்த்து கொண்டால் சூரிய திசையும் நல்லா இருக்காது, சனி திசையும் நல்லா இருக்காது. ஐயா, ரெண்டு பேர் சமமான படைத்தலைவர்கள், சமமான அரசர்கள். இவங்ககிட்டயும் 1000 பேர், 10,000 பேர், 1,000,000 பேர் இருக்காங்க. அவங்ககிட்டயும் 1000 பேர், 10,000 பேர். இவங்ககிட்ட 1000 பிளேட், அவங்ககிட்ட 1000 பிளேட். ரெண்டு பேரும் ஈக்குவலுங்க. எதிர எதிர சண்டையில் வந்து நிற்கிறாங்க. யாருங்க ஜெயிப்பாங்க? மேஷ லக்னம். லக்னத்தில் சூரியன் உச்சம், இயல்பாகவே அதிகாரம் மிக்கவர். ஏற்கனவே கோபக்காரன், இவனுக்கு அதிகாரம் கிடைக்குது. மூளைச்சூட்டுக்காரன், வல்லுவல்னு விழுகிறவன், சுபத்துவம் இல்லாமல் இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமைகளை சொல்கிறேன். அதிகாரம் பண்ணுறதுக்குன்னே பிறந்தவன். ஓ, இங்கே வா. எடுத்தவனே இந்த மதிப்பு மரியாதைலாம் வராதுல்ல. ஹலோ, இங்கே வாப்பா, இங்கே வாங்கன்னு கூப்பிட மாட்டான். ஹலோ, இங்கே வாங்கப்பான்னு கூப்பிட்றாருல. இந்த மாதிரியான அமைப்பு லக்னத்தோட அதிகார கழகம் தொடர்பு கொள்கிறது. அதுக்கப்புறம் ஏங்க, என்னங்க நீங்கள் ஆள் யாருன்னு தெரியலையா? என்ன நீ என்னமோ வீட்டு வண்டிக்காரனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன்னா என்னப்பா? இப்போ தப்பாக கூப்பிட்டாங்க. அப்போ கூட விட்டு கொடுக்காம பேசுறது சூரியன். என்ன இப்போ தப்பாக கூப்பிட்டாங்க? வாடான்னு ஒன்றை கூப்பிடலையே, உன்னை வாப்பான்னு தானே கூப்பிட்டேன் அப்படின்னு எகிரிக்கிட்டு போய் நிற்கிறது. இதெல்லாம் இந்த கேரக்டருங்க. லக்னத்தில் இருக்கின்ற சூரியன் அதிகார கிரகம், அதிகார வீட்டில் இருக்கிறார். மேசமும் விருச்சிகமும் அதிகார தோரணை தானே அந்த அமைப்பில் இருக்கிறது. ஆனால் இந்த தசை நல்லது செய்யும். பாதி நன்மை அப்படின்னா கூட, பாதி கெடுதல்னா கூட, கெடுதல் பெரிய அளவில் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் லக்னத்தில் உச்சமடைகிறார். பஞ்சமாதிபதி உச்சமடைகிறார், நல்லது.